ஒரு அரசியல் கட்சி முழுக்க முழுக்க ஒரு குடும்பம் மட்டுமே அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திலே அந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அரசியலில் யார் வேண்டுமானாலும் வரலாம், மக்கள் பிரதிநிதிகளாக ஆகலாம் என்கின்ற அனுமதி அனைவருக்கும் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு இம்மாதிரியான குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் எதிராக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய குடும்பங்களில் இருந்து கூட மகன் மகள் எல்லாம் வர்றாங்க, இதெல்லாம் வாரிசு அரசியல் இல்லையான்னு கேட்குறாங்க. எங்களோட கட்சியிலிருந்து வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன ஒரு நிலைக்குள்ளனாலும் வரலாம், அவங்களோட உழைப்பு திறமையை வைத்து. ஆனால் எங்கேயுமே எங்கள் கட்சியில் குடும்பத்தினுடைய வரவேற்பறையில் உட்கார்ந்து குடும்ப கூட்டங்கள் நடத்துவது போல அமைச்சரவை கூட்டமோ கட்சியினுடைய கூட்டமோ நடத்தப்படுவதில்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இதைத்தான் நாங்கள் வாரிசு அரசியல் என்று சொல்கிறோம். இம்மாதிரியான குடும்ப கட்சிகள் வாரிசு அரசியல் வாயிலாக திறமையான நபர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவது என்பது மட்டுமல்ல, இவர்களுடைய அதிகார மையத்தின் காரணமாக லஞ்சம் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் என்பவை அதிகமாக நடக்கின்றது, இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்கின்ற காரணத்தினால் இம்மாதிரியான வாரிசு அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம்.